பஞ்சாதிமாரை கண்ட பிறகு உம்மாவையும் வாப்பாவையும் தூக்கி வீசி ஆண் மக்களை அழைத்து சொல்கிறேன், உங்களுக்கு உலகத்தில் ஒரு பொஞ்சாதி அல்ல, ஒரு பொஞ்சாதி அல்ல, 900 பொஞ்சாதியோட வாழலாம், 900 பொஞ்சாதிமார மாத்தி மாத்தி எடுக்கலாம், ஆனா ரெண்டாவது உம்மாவை வாங்கேலா, ரெண்டாவது உம்மாவை வாங்கேலா, ரெண்டாவது வாப்பாவை வாங்கேலா. உலகத்தில் வாப்பா உண்டுதான், உம்மா உண்டுதான், ஆனா பொஞ்சாதி மாறு பலது எடுக்கலாம் சகோதரர்களே, பலது எடுக்கலாம். அல்லாவுக்காக சொல்கிறேன், பொஞ்சாதி மாற கண்டபுரோ உம்மாவை பத்தி உள்ளத்தில் இருக்கிற இறக்கத்தை இறக்கிடாதீங்க, வாப்பாவுக்கு உள்ளத்தில் வச்சிருந்த இடத்தை இறக்காதீங்க. அது இஸ்லாமிய குடும்பத்து கலகல்ல, அது ஈமானிய குடும்பத்து கலகல்ல, மறுமையில் சூனத்தை எதிர்பார்க்கின்ற அந்த இஸ்லாமிய குடும்பத்துக்கு அழகல்ல. எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, தாய்மையை விளங்குங்கள். இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, சமூகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, மாமா மாமா அல்லது மாமி மருமகள் பிரச்சனை, மாமி மருமகள் பிரச்சனை. நேற்றைய தினம் பெற்றோர்களுக்கு நான் சொன்னேன், பிள்ளைகளுக்கு அறிவுரை செய்கிற பெற்றோர்களாக இருக்க வேண்டும். உமர் ரதியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மகளுக்கு செஞ்ச அறிவுரை, கணவனோடு எப்படி நடக்க வேண்டும் எடுத்து காட்டினேன் உங்களுக்கு. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, மனைவிமார்களாக வாழுகின்ற பெண்மணிகளுக்கு நான் சொல்லிக்கொள்ள செய்ய விரும்புகிற ஒரே செய்தி, உங்களுடைய கணவன்மாரை, உங்களுடைய கணவன்மாரை அல்லாவுக்காக சொல்கிறேன், தாயுடைய விரோதியாக ஆக்காதீர்கள், தந்தையின் விரோதியாக ஆக்காதீர்கள், இரத்த உறவுகளின் விரோதியாக ஆக்காதீர்கள். உங்களுடைய கணவனை முடியுமான அளவுக்கு உன்னுடைய தந்தையை மதிக்கின்ற மகனாக நீரி, உன்னுடைய தாய்க்கு பெருநாளைக்கு சாரி வாங்கி கொடுத்து விட்டாயா? எனக்கு சல்லி தாப்பா, நான் நல்ல ஒரு சாரி வாங்கி கொடுக்கிறேன் என்று சொல்லுகின்ற மருமகள் மார்களாக இருங்கள், மருமகள் மார்களாக இருங்கள். இல்லை என்றால் நீங்களும் நரகம் போவது நிச்சயம், உங்களுடைய கணவனும் நரகம் போவது நிச்சயம் என்பதை மறந்து விடாதீர்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, மருமகனை மருமகனை தாயை விட்டும் பிரித்தெடுத்திருக்கின்ற மாமிமார்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான், உங்களுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான், அவனுடைய மருமகள் வந்து உங்களுடைய மகனுக்கு வார மருமகள் இருக்கிறாள் தானே, அவள் உங்களுடைய முகத்துக்கு ஏசினால் உங்களுடைய உள்ளம் எவ்வளவு நேகம் நோகும் என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. உங்களுடைய மகளுக்கு வருகிற மருமகன் உங்களுடைய கண்ணத்துக்கு பலார்ந்து ஒரு அற அரைஞ்சா எப்படி இருக்கும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இதே மனநிலையில உங்களோட மகள்கிட்ட மாமி இருக்கிறாவே, அவ வச்சு பாருங்க, அவ வச்சு பாருங்க, உங்களோட வாழ்க்கையில திருத்தம் வரும், உங்களோட வாழ்க்கையில மாற்றம் வரும். அன்பாண்டவர்களே, உங்களோட மகன், உங்களோட மகன்கிட்ட பொஞ்சாதி, உங்களோட மருமகள் உங்களை எதிர்த்தால் உங்களுக்கு எவ்வளவு மனசு நோகும், அதே நிலையில உங்களோட மருமகனை நீங்க நினைச்சு பாருங்க. மருமகன்ட்ட சொல்லுங்க, மருமகனே, ஏண்ட மகளுக்காக உம்மாவை எதிர்க்காதே, ஏண்ட மகளுக்காக உன்ட வாப்பாவை எதிர்க்காதே, நீ உன் உம்மாவோட வாப்பாவோட நல்ல இரக்கமாக பாசமாக இருந்து சொல்ற மாமிமாராக இருந்து பாருங்கள், நிச்சயம் உங்களுடைய மருமகன்மார் அவருடைய உம்மா வாப்பாவையும் மதிப்பாரு, உங்களையும் தலைக்கு மேல வச்சு மதிப்பார். இல்லண்டா, இந்த பிரதியீட்டுகள், இந்த பழிவாங்கல்கள் நிச்சயம் நீங்கள் உயிரோடு இருக்கிற பொழுதே சந்திக்கலாம் என்பதை மறந்து விடாதீர்கள், சந்திக்கலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அடுத்த கட்டம், அடுத்த கட்டம், குர்ஆனையும் சுன்னாவையும் நேசிக்கின்ற, ஷிர்க்கையும் பிதத்தையும் எதிர்க்க வேண்டும் என்ற இரத்த உணர்வுள்ள தௌஹீத்வாதிகளுக்கு நான் சொல்கிறேன், தௌஹீத்வாதிகளுக்கு நான் சொல்கிறேன், தௌஹீத் எங்களுக்கு எந்த அளவு அவசியம், தௌஹீதை நாங்கள் எந்த அளவுக்கு நேசிக்கிறோம், ஷிர்க்கையும் பிதத்தையும் எந்த அளவுக்கு எதிர்க்கிறோம், அதில் நானும் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் உங்களுக்கு நான் சொல்கிற அறிவுரை, அல்லாஹ் அல் குர்ஆனிலே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே எங்கெல்லாம் தௌஹீதை பேசுகின்றானோ அல்லது எங்கெல்லாம் பெற்றோரோடு நல்ல முறையில் நடங்கள் என்று சொல்கிறானோ அந்த இடத்துக்கு முன்னால் உள்ள வசனத்தை புரட்டி படியுங்கள். என்ன வசனம், என்ன வசனம், எங்கெல்லாம் அல்லாஹ் உம்மா அப்பாவோட நல்ல முறையில நடங்கோன்னு குர்ஆன்ல சொல்றானோ அதுக்கு முன்னால உள்ள வசனத்தை பிரட்டி படிங்க. உதாரணத்துக்கு சொல்வதானால், சூரா லுக்குமானுடைய, சூரா லுக்குமானுடைய அந்த அறிவுரைக்கு முன்னால நீங்க போய் பாருங்க, லுக்குமான் அலைஹிஸ்ஸலாம்
தண்ட மகனுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க யாபுனை என் அருமை மகனே லா துஷ்ரிக்கு பில்லா அல்லாஹ்வுக்கு நீ இணை வைக்காதேன்னு தான் அறிவுரை செய்வார் நீங்க அந்த சூராவுடைய ஓடரை கொஞ்சம் எடுத்து படியுங்க சகோதரர்களே லுக்குமான் அலைஹிஸ்ஸலாம் தண்ட மகனுக்கு உம்மா வாப்பாவோட நல்ல முறையில் நடந்துகொண்டு அறிவுரை பண்ணல அவரு அவர் அறிவுரை பண்ணல அவர் பண்ணினது மகனே நீ அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்யாதே நீ தொழுகையை பாழ்படுத்தாதே நீ பெருமை அடிக்காதே இதைத்தான் அறிவுரை செஞ்சார் அல்லாஹ் என்ன தெரியுமா செஞ்சான் ஷிர்க்குக்கு பின்னால் ஒரு சமூகத்துக்கு கண்டிக்க வேண்டிய அம்சம் பெற்றோரை நோவினை செய்வதுதான் என்பதை எடுத்துச் செல்வதற்காக அல்லாஹ் என்ன தெரியுமா செய்கிறான் லுக்குமான் அலைஹிஸ்ஸலாம் ஷிர்க் பத்தி சொன்ன அறிவுரையோடு நிறுத்திவிட்டு அல்லாஹ் அறிவுரை சொல்றான் வவசைனல் இன்சான நாங்க மனிதர்களுக்கு சொன்னோம் பெற்றோரோடு நல்ல முறையில் நடங்கள் அனிஷ்குருளி வழிவாளிதைக்க எனக்கும் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் உங்களுடைய பெற்றோருக்கும் நன்றி செலுத்த வேண்டும் சொல்லி போட்டுத்தான் அல்லாஹ் லுக்குமான் அலைஹிஸ்ஸலாத்து அடுத்த அறிவுரைகளை சொல்றான் இது என்னத்தை காட்டுது சகோதரர்களே தௌஹீதுக்கு அடுத்த கட்டம் நீங்கள் உண்மையான தௌஹீதுவாதிகளாக இருந்தால் ஷிர்க்கு பித்அத்தை எதிர்த்து போதாது ஷிர்க்கு பித்அத்தை எதிர்க்கிறதுக்கு முன்னால உம்மா வாப்பாவோடு நல்ல முறையில் இருக்க வேண்டும் நான் சொல்லிக் கொள்கிறேன் உம்மா வாப்பாவோடு நல்ல முறையில் நடக்காத தௌஹீதுவாதிகள் தௌஹீதுவாதிகள் அல்ல அவர்கள் நரகவாதிகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் உரத்து சொல்லிக் கொள்கிறேன் கவனமாக இருக்க வேண்டிய பகுதி அல்லாஹ் சொல்கிறான் கேளுங்கள் சூரா அஹ்காஃப் சூரா அஹ்காஃபில் அல்லாஹ் சொல்றான் உம்மா போட நல்ல முறையில் நடங்கண்டு அதுக்கு முன்னால உள்ள வசனத்தை கொஞ்சம் பிரட்டி பாருங்க 46வது அத்தியாயம் 15வது வசனம் உம்மா அப்பா பத்தி அல்லாஹ் சொல்றான் அதே 46வது அத்தியாயத்தின் 13வது வசனத்தை பிரட்டி பாருங்க இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு சும்மஸ்தகாமு பிறகு அந்த கொள்கையில உறுதியாக இருக்கிறவங்க மறுமையில சுவர்க்கம் போவாங்க சொல்லி போட்டுத்தான் அல்லாஹ் சொல்றான் பெற்றோர்களோடு நல்ல முறையில நட எதை காட்டுது சகோதரர்களே எதை காட்டுது தௌஹீதுவாதி என்றால் தௌஹீதுவாதி என்றால் தௌஹீதுக்கு அடுத்த கட்டம் உம்மா வாப்பாவோட நல்ல முறையில் நடக்கும் இதை தவறுற எல்லாரும் விளங்கிக்க நாங்க சரியான தௌஹீதுவாதிகள் அல்ல அதை மட்டும் மறந்துடாதீங்க அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே பாருங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ரப்புக உங்களுடைய ரப்பு தீர்ப்பளித்து விட்டான் முடிவெடுத்து விட்டான் எதுக்கு தெரியுமா அல்லா தஅபுது இல்லா இயாஹு அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் வணங்க கூடாது என்பதை அல்லாஹ் முடிவாக்கி விட்டான் இதை சொல்லி போட்டு அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான் வபில் வாலிதைனி இஹ்சானா பெற்றோரோடு நாகரிகமாக நல்ல முறையில் நடப்பதையும் அல்லாஹ் தீர்ப்பளித்து விட்டான் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் தீர்ப்பளிச்ச ரெண்டு விஷயம் என்ன ஒன்று படைத்தவன் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும் என்பதும் இரண்டாவது உம்மா அப்பாவோடு நல்ல முறையில் நடக்கணும் நல்லா விளங்கிக்கங்க நம்ம தௌஹீதுல 100க்கு 100 இருக்கிறோம் உம்மா அப்பாவோட விஷயத்துல நல்லா இல்லண்டா நாங்கள் தௌஹீதுவாதிகளும் அல்ல உம்மா அப்பாவை விரோதித்து வாழ்பவன் பகைத்து வாழ்பவன் மறுமையில் சுவனம் நுழைவது ஆகாயத்தில் வீடு கட்டுவதற்கு சமன் என்பதை மறந்து விடாதீர்கள் அன்பாந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே எனவே பெற்றோரை மதித்து நடப்பது என்பது பெற்றோரை நல்ல முறையில் நடத்துவது என்பது லேசான காரியம் அல்ல தௌஹீதுடைய அடுத்த பகுதி தௌஹீதை ரெண்டா பிரிக்கலாம் ஒன்று படைத்தவன் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டியது இன்னொன்று உம்மா அப்பாவுக்கு செய்ய வேண்டியது அன்பாந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே அல் குர்ஆன முழுக்கவும் நீங்க பிரட்டி பாருங்க அல்லாஹ் அல் குர்ஆனிலே எனக்கும் நன்றி செலுத்துங்கள் வேற யாருக்காவது நன்றி செலுத்துங்கள் என்று சொல்வதாக இருந்தால் அதை யாருக்கு தெரியுமா சொல்லியிருக்கிறான் உம்மா அப்பாக்குத்தான் சொல்லியிருக்கிறான் உம்மா அப்பாக்குத்தான் சொல்லியிருக்கிறான் எனவே அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே உம்மா அப்பாட பெருமதியை மறந்துடாதீங்க உம்மா அப்பாட பெருமதியை மறந்துடாதீங்க உம்மா அப்பாட பெருமதியை உள்ளத்துல வச்சுக்கண்டு உம்மா அப்பாவை சரியா மதிக்கிற மனிதர்களாக நீங்க மாறுங்க அப்பொழுது இந்த உலகத்திலும் நிம்மதியான சந்தோஷமான இஸ்லாமிய மயப்படுத்தப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கையை நடத்தலாம்
மறுமையில சுவர்க்கத்தையும் அடையலாம். சில நேரம் சகோதரர்களே, உங்களோட உம்மா மாறு, உங்களோட வாப்பா மாறு வயசுக்கு போயிருப்பாங்க. அவர்களுடைய சில அறிவுரைகள், அவர்களுடைய சில நடவடிக்கைகள் எங்களுக்கு பாரமாயிருக்கும், உண்மையிலே பாரமாயிருக்கும். அப்படி பாரமாயிருந்தாலும் கூட அல்லாஹ் சொல்ற செய்தியை பாருங்க சகோதரர்களே, அல்லாஹ் சொல்ற ஆழமான அறிவுரையை பாருங்க. தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், இம்மா யபுலுகன்ன இந்த கல் கிபர அஹதுஹுமா. அல்லாஹ் சொல்ற செய்தியை நல்லா பாருங்க. ஒரு உம்மா வாப்பா உங்கள்ட்ட வந்து ஏன் தெரியுமா விழுந்திருக்கிறாங்க, உங்கள்ட்ட வந்து ஏன் தெரியுமா படுக்கிறதுக்கு இடம் கேட்கிறாங்க, உங்கள்ட்ட வந்து ஏன் தெரியுமா தின்றதுக்கு இடம் கேட்கிறாங்க. வயோதிப்பத்தை அடைஞ்சிட்டாங்க. அவன் பொடியனா இருந்தா உங்கள்ட்ட வரமாட்டான். உங்களோட உம்மாவும் பாப்பாவும் நல்ல ஜவானா இருந்தா உங்கள்ட்ட வந்து செகண்டாக மாட்டாங்க. உங்களோட உம்மா பாப்பா பலவீனப்பட்டாதான் வருவாங்க. அல்லாஹ்வும் என்ன தெரியுமா சொல்றான், உங்களோட உம்மாவும் பாப்பாவும் ரெண்டு பேருமோ அல்லது ரெண்டு பேரில் ஒருவருமோ வயோதிபத்தை அடைந்த பிறகு, வயோதிபத்தை அடைந்த பிறகு உங்கள்ட்ட வந்து உங்களை தொல்லை பண்ணுவாங்க, உங்களை கஷ்டப்படுத்துவாங்க. ஃபலா தகுல்லஹுமா உஃபின், ஃபலா தகுல்லஹுமா உஃபின். அவர்களுக்கு உஃப் என்ற வார்த்தையை சொல்லாதீர்கள். உஃப்ண்டா உஃப்ண்டா மனச நோகடிக்கிற வார்த்தை எல்லாம் அல்லாஹ் என்னையும் மன்னிக்க வேண்டும், உங்களையும் மன்னிக்க வேண்டும். அல்லாஹ் என்னையும் மன்னிக்க வேண்டும், உங்களையும் மன்னிக்க வேண்டும். மனசை நோகடிக்கிற வார்த்தைகளை பேச வேண்டாம். சே, உங்களால் ஏலாம்மா. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் என்னையும் மன்னிக்க வேண்டும், உங்களையும் மன்னிக்க வேண்டும். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் சொல்கிற ஆழமான செய்தி, வலா தன்ஹருஹுமா, அவர்களை கடிந்து கொள்ள வேண்டாம், அவர்களை விரட்ட வேண்டாம். அல்லாஹு அக்பர். இந்த குர்ஆன் வசனத்தை அப்படியே உடைச்சி போடுறவங்க எங்க முஸ்லிம் சமூகம் இருக்குது. இப்படித்தானே, இப்படித்தானே. எந்த உம்மா பாப்பா அல்லாஹ் விரட்டவானு சொன்னானோ, பொஞ்சாதிய கண்ட உடனே அந்த உம்மா பாப்பாவை விரட்டுற சமூகமா எங்கட சமூகம் இருக்குது. அல்லாஹ் சொல்றான், வகுல்லஹுமா கௌலன் கரீமா, அவர்களோடு கண்ணியமாக பேசிக்கொள்ளுங்கள், அவர்களோடு நாகரிகமாக பேசிக்கொள்ளுங்கள், அவர்களோட மனசு நோகிற அளவுக்கு கூட பேசாதீங்கன்னு சொல்றான். அல்லாஹ் என்னையும் மன்னிக்க வேண்டும், உங்களையும் மன்னிக்க வேண்டும். அன்பாண்டவர்களே, இந்த ரமதான் மாதம் வந்திருப்பது மனிதனிடத்தில் மாற்றத்தை உருவாக்குவதற்காக. இந்த ரமதான் மாதம் வந்திருப்பது மனிதனை சுவனத்துக்குரிய மனிதனாக மாற்றுவதற்காக. இந்த உம்மா வாப்பாவை மதிக்கிற மாற்றத்தை நானும் நீங்களும் உருவாக்கி கொள்ளலண்டா, இந்த ரமதான் உருவாக்கிய மனிதர்களாக நானும் நீங்களும் மாற முடியாது. உம்மாட்ட போய் மன்னிப்பு கேளுங்க, உம்மாட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. சில புள்ளகளுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை, வாப்பாட்ட போய் நான் செகண்ட் ஆகிறதா. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். உன்ட வாப்பா இல்லன்னா உனக்கு உலகத்தை பாக்கலாப்பா, உன்ட வாப்பா முயற்சி செய்யலண்டா உனக்கு உலகத்துக்கு வரையலாப்பா. இன்றைக்கு வந்து கொண்டு வாப்பாட்ட போய் நான் செகண்ட் ஆகுறதா, எனக்கு என் வாப்பா அடிச்சாரே, என் பொம்பளை உனக்கு தானே என் மானத்தை வாங்கினார். அடே உண்ட வாப்பாப்பா, உண்ட வாப்பா ஏசட்டும், ஏசட்டும். அல்லாஹுக்காக மன்னி. உண்ட வாப்பா உன்னை பெத்தது பெத்துறதுக்கு முயற்சி செஞ்சது போதாதா, உண்ட உம்மா உன்னை பெத்தது போதாதா. அதுல வேற இவர் ஏண்ட வாப்பா கிட்ட போய் நான் எப்படி மூஞ்சில முழிக்கிறது, ஏண்ட உமா கிட்ட பொஞ்சாதி கொடுமோ, நான் நாயா, என் பொம்பளை நான் நாயா. ஏன் சகோதரர்களே, இது ஏன்? நீ கொஞ்சம் நாயாகுங்க, அல்லாஹ் உங்களை சுவர்க்கத்துல தூக்கி வைப்பான். நீ கொஞ்சம் செகண்ட் ஆகுங்க, அல்லாஹ் உங்களை சுவர்க்கத்துல தூக்கி வைப்பான். வேண்டாமா சுவர்க்கம், வேண்டாமா இறையச்சம், வேண்டாமா நல்ல மாற்றம்? அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ரமதான் மாதம் எங்களோட வாழ்க்கையில் என்னதான் மாற்றம் கொண்டு வந்தாலும், உம்மா வாப்பாவை நேசிக்கின்ற பிள்ளைகளாக என்னையும் உங்களையும் இந்த ரமதான் மாற்றவில்லை என்றால், நானும் நீங்களும் பெருநாள் கொண்டாடுவதில் அர்த்தம் இல்லை, நானும் நீங்களும் பெருநாளைக்கு புது ஆடை வாங்குவதில் அர்த்தம் இல்லை. வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம், வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம். இன்றே செல்வோம், பெற்றோரை நெருங்குவோம். எங்களுடைய பொஞ்சாதி ஒத்து போகுது இல்லையா, நீங்க உங்களோட பாட்டில் இருங்கப்பா, நான் சுவர்க்கம் போகணும், நான் சுவர்க்கம் போகணும். பொஞ்சாதிக்கு நசிகத்து பண்ணுங்க, பொஞ்சாதிக்கு அறிவுரை பண்ணுங்க. இல்லையா, உம்மா வாப்பாவை மதிக்காத பொஞ்சாதி எதுக்குங்க? நான் கேட்கிறேன், உம்மா வாப்பாவை ஏசி விரட்டுகிற பொஞ்சாதி எதற்கென்று கேட்கிறேன் நான். வேண்டாம் சகோதரர்களே, வேண்டாம். உம்மா வாப்பாவை மதிக்காத நரகத்து பொம்புளை எனக்கு எதுக்கு? சுருக்கமாக நரகத்து பொம்புளை. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அப்படித்தானே, இது நான் சொல்லல. இது லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉ ரஹிமி, குடும்ப உறவை துண்டிச்சு நடக்கிறவன் சுவர்க்கம் போக மாட்டான். உலகத்துல நரகவாதி அடுத்தவனுக்கு தீர்ப்பு சொல்றதுக்கு இல்ல, அடுத்தவனுக்கு தீர்ப்பு சொல்றதுக்கு இல்ல. நரகவாதிய பார்க்கணுமா, உங்க ஒவ்வொருத்தர நடவடிக்கையும் பாருங்க, உம்மா வாப்பாவோட நல்ல முறையில இல்லையா, அவ்வளவுதான். அதனால உம்மா வாப்பாவோட சண்டை புடின் சொல்ற பொம்புல, உம்மா வாப்பாவை தூக்கி வீசுன்னு சொல்ற பொம்புளைய தலாக்கு சொல்லுங்க.
உம்மா அப்பாவை நேசிக்கிற ஒரு பொம்பளை அவள் மாறுவாள். தலாக்க பத்தி நான் பேசல, டைம் இடம் கொடுக்காது. தலாக் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும். தலாக் ஒரு பெண்மணியை பெண்மணியா ஆக்கும். தலாக்க பத்தி பேசினா ஒரு மணித்தியாலம் பேசலாம். தலாக்குடைய சிறப்பு எங்கட சமூகத்துக்கு தலாக்குண்டா என்னமோ என்ன நடுங்குதான். மத்ததெல்லாம் செய்வாங்க. மத்த அநியாயம், உமா கேசோணுமா, உமாக்கு உதைக்கணுமா, உமா விரட்டணுமா, எல்லாம் செய்வாங்க. ஓ தலாக் தலாக் ஓ, அது சொல்லப்படா. அதுல மட்டும் கவனமா இருங்க. தலாக்குல நிறைய மாற்றம் இருக்குது சகோதரர்களே. தலாக்கு ஒரு பெண்மணியை பெண்மணியாக ஆக்கும். இல்லைன்னா இஸ்லாம் தலாக்க சொல்லாது, அதை தனியே பேசுவோம். எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, உங்களோட பொஞ்சாதிக்கு நசிகத்தை சொல்லுங்க, உங்களோட பொஞ்சாதிக்கு அறிவுரை சொல்லுங்க. கேட்கலையா? நீங்க உங்களோட உமாவை போட இந்த ரமதான் என்னை உருவாக்கியது என்று சொல்வதற்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இப்படி ஆழமான அறிவுரைகளும் ஆழமான நசிஹத்துகளும் குர்ஆனிலும் சுன்னாவிலும் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது.